அனைவருக்கும் வணக்கம். சனீஸ்வரன் பிடியிலிருந்து தப்பிக்கும் ரகசியத்தை திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சித்த மகாபுருஷர் சொன்ன பரிகார முறை இது. இதை போன்ற அரிய தகவல்கள் நீங்கள் அறிய விதி இருந்தால் மட்டுமே நடக்கும். இதை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் சர்வ நிச்சயம், இதை நீங்கள் தவறாது செய்து முடித்தால் உங்களுக்கு அந்த சனி பகவான் முழு அருள் கடாட்சம் வழங்கி உங்களுக்கு தலைமை ஸ்தானம் கிடைப்பது உறுதி. தினமும் உலர் திராட்சையை ஒரு கைப்பிடி அளவிற்கு காலையில் காகத்திற்கு அளிக்க வேண்டும். உயிரே போக வேண்டும் என்று விதி இருந்தாலும் அதையே மாற்றக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. இதை தவிர வன்னிமர விநாயகருக்கு பச்சரிசி மாவு படைத்தாலும், சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தபடி எள் கலந்த தயிர் சாதம் படைத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய கவசம் போல் பாதுகாக்கும். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வா இல்லை நிஜமாகவே பித்ருக்களின் ஆசியா தெரியவில்லை, ஆனால் உங்கள் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண்பலி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது. செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான அபிலாஷைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான். உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை இனம். குடும்ப ஒற்றுமை வேண்டுமென நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க, தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த காணுப்பிடி பூஜையை செய்கிறார்கள். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடுவார்கள். அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திராண்ணங்களை 5, 7, 9 என்ற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை காக்கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள். அவர்களின் அழைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும். அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் காக்கா என்று கூவுவதன் மூலம் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும். அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலையில் பொரி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள். மறைந்த முன்னோர்கள் பித்ருக்களாக காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். இதனால் பித்ருக்களின் ஆசிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம். காக்கைகளில் நூபுரம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கைகளிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாது. யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமன் மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தியடைவதாக கருதப்படுகிறது. தந்திரமான குணம் கொண்ட காகம் காலையில் நாம் எழுவதற்கு முன்னர் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிடவே சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெருமகிழ்வுடன் பெற்று வாழலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.